வெல்கம் டு பிஏவி ஸ்வெட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளாக ஒரு சட்னி ரெடி பண்ண போகிறோங்க. தக்காளி சட்னி ரொம்பவே சுவையாக இருக்கும், ஈஸி. வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி வச்சுருங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கலாங்க. சிம்பிள் தக்காளி சட்னிங்க ரொம்பவே சுவையாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸி கூட, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் மீடியம் சைஸு மூணு தக்காளிங்க தக்காளி போட்டுடலாம். காரத்துக்கு இந்த சைடில் ரெண்டு பச்சை மிளகாங்க, நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இதை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இந்த தக்காளி சட்னி உங்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லையே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் சட்னிஸ் போட்டிருக்கோங்க, நீங்கள் அதுவும் போய் பார்க்கலாம். வீட்டுக்கு தரேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாங்க அப்படியே கைவிடாமல். நல்லா வதங்கிட்டு தரேங்க ஓரளவுக்கு. இப்போ இந்த சைஸில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க, கட் பண்ணிவிட்டு இஞ்சியும் போட்டு வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் பெருங்காயம் போட்டு தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தேன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பூண்டு போட்டுக்கலாங்க, ஒரு நாலு பல், அதுவும் சேர்த்து நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போ இதை ஆகிட்டு நல்லா ருசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணக்கப்புறமா ஒரு பிடி கொத்தமல்லிங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அந்த சூடிலே வதக்கினா போதும் இது, அதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது இப்படி ஆறட்டும். இது ஒரு பிளேட்டில் எடுத்துருந்துடலாங்க. இது அஞ்சு நிமிஷம் ஆறினதும் அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அரை கப்பு தேங்காய் கீற்றி எடுத்து வச்சுட்டுருக்கேன், அதை போட்டுடலாம். அதை போட்டுட்டு அரைச்சிடலாங்க. தண்ணி விடாமல் ட்ரையாக அரைக்கலாம். இப்போ தேங்காய் அரைச்சிட்டாச்சுங்க. இந்த தக்காளி வதக்கினா எல்லா பொருளும் ஆறிட்டு அதை இதுக்குள்ளே போட்டுடலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டாச்சுங்க, உப்பு போட வேண்டாம். இப்போ இதுவும் தண்ணி விடாமல் வெறுமனாக அரைச்சிக்கலாம். அரைஞ்சது போதும். இப்போ இது ஒரு பவுலில் எடுத்துடலாம். இப்போ தாளிச்சி கொட்டிடலாங்க. தக்காளி சட்னிக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிக்கிட்டோம். கடுகு பொறிக்கும் போது ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாங்க. அரை ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. சட்னியில் தாச்சு கொட்டிடலாங்க. ரொம்பவே சுவையான ஒரு சைட் டிஷ்ஷுங்க. இட்லி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாங்க, பூரிக்கு எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.